நம்மளுடைய தமிழர் பாரம்பரியம் இறைவனை எப்படி பார்க்க வேண்டும் அப்படின்னு கேட்கும் பொழுது, இறைவனை எப்படி சிந்திக்க வேண்டும், இறைவனுக்கு உருவம் கொடுக்கலாமா கொடுக்கப்பட முடியாதா அப்படின்ற அந்த கேள்விகள்லாம் வரும் பொழுது எழும் பொழுது அவர்கள் அதை எப்படி பார்க்கின்றார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு அதீத தத்துவம் அப்படின்னு சொன்னேன். அதீதத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க. பிறகு நான் காட்டுறேன். அது இவன் தாய்மானவர் ரொம்ப அழகா சொல்லுவாரு. சமயாதீதம் பார்க்கின்ற அந்த கண்களுக்கு எப்படி இந்த நிலைப்பாடு வருது அப்படின்னு. அப்ப அடிப்படையிலே முதல்ல நம்மளுடைய பாரம்பரியம் சமயத்தின் அடிப்படையில, நம்மளுடைய சமயத்தின் அடிப்படையில சிந்திக்கும் பொழுது, இறைவன் ஒரு ஏக பொருள் என்று ஏற்றுக்கொண்டாலும், இறைவன் ஒரு அநேக வடிவில் வெளிப்படக்கூடியவனாக இருந்தாலும், ஏக அநேக நிலையில் இருந்தாலும், இறைப்பொருள் ஒரு பரவியாபகம் அப்படின்ற அந்த ஒரு கருத்து இங்க இருக்கு. பியோன் நன் அப்சன்டிங் பிரசன்ஸ் அப்படின்ற அந்த ஒரு கருத்து, பியோன் ஒம்னி பிரசன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா நிலைகள்லையும், எல்லா உயிர்கள் இடத்திலும், எல்லா பொருள்கள் இடத்திலும், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அன்ன சராசரங்களில் ஒவ்வொரு நிலையிலும் ஊடுருவி இருக்கக்கூடிய அந்த ஆற்றல் உடையவர் அப்படின்ற அந்த கருத்தையும் நம்ம பார்க்கின்றோம். அதற்கும் மேலாக உள்வார் உள்ளத்துள்ளே அவ்வுருவாய் அருளும் தோன்றி காண செய்யும். இந்த வரி ரொம்ப மிக முக்கியமானது. என போன முறை அதை பேசணும். அதாவது எப்படி ஒவ்வொரு உயிர்களும் தன்னுடைய நிலையில் அந்த உயர்ந்த உண்மைகளை காண விரும்புகின்றதோ, உயர்ந்த தன்னிலை அறிவை பெற முயல்கின்றதோ, அந்த அறிவை எப்படி எவ்வாறு பெற முடியும் அப்படின்ற அந்த நிலைக்கேற்றவாறு, அவருடைய பக்குவத்திற்கேற்றவாறு அந்த அறிவு வந்து வெளிப்பட்டு தோன்றும், இறைநிலை வெளிப்பட்டு தோன்றும் என்ற அந்த கருத்தை இங்க மையப்படுத்தியிருக்காங்க. சரி, இதுல இதன் வழி நம்ம என்ன பார்க்கிறோம்னா, ஏன் திருவுருவியல் சிந்தனை மிக மிக அடிப்படையான ஒரு வாழ்வியல் கூறாக நம்ம பார்க்கிறோம் அப்படின்றதுக்கு இங்க ஒரு மிகப்பெரிய விளக்கம் இங்க வருகின்றது. ஏன் திருவுருவு தேவை, எதற்காக? சரி, முதல்ல நாம சிந்தித்த மாதிரி திருவுருவியல் இல்லை என்றால், அப்ப இந்த கேள்வி வருது, ஒரு மனிதன் திருவுருவியல் உருவில்லாத சிந்திக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கை முதல்ல என்ன ஆகுது அப்படின்னும்போது, அவனால் முதல்ல சிந்தனையின் அறிவு இயக்கத்தை முதல்ல அவன் வந்து தடை செய்துவிடும். அப்ப அதாவது நம்முடைய அறிவு பொருளின் வழி சிந்திக்கக்கூடியது. பொருளை வைத்துதான் நம்மளுடைய அறிவு இயக்கமே முதல்ல வெளிப்படும். அப்போ அறிவு இயக்கம் முதல்ல துண்டிக்கப்படும். பொருளை வைத்து சிந்திப்பது, ஒரு உருவை வைத்து சிந்திப்பது. இப்போ ஒரு நிறைய சூழல்கள் இருக்கலாம், நிறைய, அதாவது ஒவ்வொரு பொருளின் அடிப்படையில நாம அறிவுன்னு இன்னைக்கு சொல்லப்படுற இந்த அறிவு, இன்னைக்கு நம்ம சொல்ற நாலேஜ், விஸ்டம், எது வேணாலும் நம்ம சொல்லும் பொழுது அதற்கு ஒரு வடிவு திறன் உண்டு. வடிவு திறனாக அறிகின்ற அந்த அறிவு அங்க இருக்கு. ஒரு உணர்வாக இருக்கட்டும், இல்ல எந்த நிலையில இருந்தாலும், அதுக்கு ஒரு வடிவு கொடுக்கக்கூடிய ஆற்றலை பெற்றவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதுதான் முதல் அடிப்படை. அதனாலதான் இந்த உலகமே வந்து முதல்ல வடிவத்தின் அடிப்படையில இயங்குது. அதாவது பாத்தீங்கன்னாக்கா, ஒரு வடிவில் பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு பொருள்களும், இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு படைப்பின் உருவாக்கங்களும் ஒரு பொருளாக இருக்கின்றது, ஒரு வடிவாக இருக்கின்றது. அந்த வடிவின் வழி அந்த தன்னை விளக்கி நிற்கின்றது. அப்ப என்ன நடக்குதுன்னா, நான் முதல்ல உருவம் வேண்டாம் அப்படின்னு முதல்ல சொல்லும் பொழுது நான் என்ன செய்யறேன் அப்படின்னா, முதல்ல உருவத்தை விளக்கும் பொழுது என்னை விட்டு நான் என்ன செய்யறேன், என்னுடைய அறிவு, என்னுடைய அந்த ஃபங்க்ஷனல் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லலாம், இந்த ஃபங்க்ஷனல் அந்த ப்ராசஸ் திங்கிங் அப்படின்னு, அந்த ப்ராசஸ் திங்கிங் வந்து என்கிட்ட வந்து அகற்றப்படுது. அப்ப நான் வந்து அந்த ஒவ்வொரு இயக்கமும் எப்படி இயங்குகின்றது அப்படின்ற அந்த இயங்கு சக்தியை என்னால் அறிந்து கொள்ள முடியாமல் போகின்றது. அப்போ இது முதல் நிலை. இரண்டாவது கருத்து, அதாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இறைவனை நான் வந்து உருவம் கொடுத்து, உருவம் கொடுக்காமல் பார்ப்பது பொழுது என்ன நடக்கின்றது அப்படின்னா, மனிதர்கள் வந்து ஒன்றிணைக்கப்படுகின்றார்கள், ஒற்றுமை வளர்க்கப்படுகின்றது அப்படின்ற ஒரு கருத்தை நாம் சொன்னோம்னா, நிச்சயமாக அதுவும் ஒரு ஏற்புடைய கருத்து அல்ல. ஏன்னா முதல்ல நீங்க எப்படி பாக்குறீங்களோ, ஒரு ஐந்து ஒரு உருவம் உடைய, நிறைய உருவம் உள்ள ஒரு கடவுளை நாம வந்து வழிபடும் பொழுது பிளவுகள் வருதுன்னு சொல்றோம். அதே மாதிரி உருவம் இல்லாத ஏதோ ஒரு பொருளை நான் நினைக்கின்றேன் சொல்லும் பொழுது அங்கே பிளவுகள் தான் வரும். ஏன்னா உருவம் இல்லை. அப்ப நான் எதை வேணாலும் உருவம் இல்லை
கருதி அதை வந்து நான் உருவமாக்கி என் மனது உள்ளுக்கு அதை நான் பிரித்து பார்க்க முடியும். எப்படின்னா நீங்க வந்து உருவம் இல்லைன்னு நீங்க காற்றுதான் உருவம் இல்லையோ அப்படின்னு நினைத்து இறைவன் இந்த நிலையில புரிந்து கொள்ற ஒரு இயல்பு வந்துடும். நீங்க வந்து காலம்தான் இறைவன் வந்து உருவம் இல்லையோ அப்படின்னு சொல்லி காலத்தை புரிந்து கொள்ற ஒரு இயல்பு வந்துடும். இவர் சக்தி தான் வந்து உருவம் இல்லையோ அப்படின்னு சொல்லி அந்த சக்தியை உணர்ற மாதிரி அவர் தன்னை, ஏன்னா எல்லாமே நம்மளுடைய மனித இயற்கை இயல்பு என்ன அப்படின்னு சொன்னா உயிர்களின் இயல்புகளே வந்து உருவத்தின் வழிதான் சிந்திக்க முடியும். அப்ப ஏதாவது உருவத்தின் உள்ளே இருக்கக்கூடிய ஊடுருவில் இருக்கக்கூடிய இன்னொரு உருவத்தை தான் நம்மளால சிந்திக்க முடியும். ஏன்னா உருவத்தை தள்ளி 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 பார்க்கும் பொழுது அது மீண்டும் இன்னொரு உருவமாக அது உருவெடுத்துடும். இப்ப பாருங்க, இப்ப நான் சொல்றேன் ஒரு உருவம் இல்லாத நிலையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்க இருள் ஒரு உருவம் இல்லை அப்படின்னு அது உருவத்தை காட்டாது, ஆனா இருளுக்கு உருவம் இருக்கு. நீங்க இருள்னு சொல்ல முடியுதா இல்லையா? இருள் வந்து இருள் என உருவம் உண்டு. அப்போ ஒவ்வொரு நிலைகள்லயும் நாம என்ன புரிந்து கொள்றோம் அப்படின்னு சொன்னா, இதுதான் நான் வந்து போன முறை என்ன சொன்னேன் அப்படின்னு சொன்னா, இந்த லாஜிக் இந்த அறிவியலை தான் வந்து நியூட்ரோசாபி அப்படின்னு சொல்லி நாங்க கணிதத்துல மிக நுட்பமான கணித லாஜிக்ஸா நாங்க பாக்குறோம். இதை வந்து கண்டுபிடித்தவர் வந்து சமர் அண்டர்ச்சி அப்படின்னு சொல்லி ஒரு ரொமேனியர். அந்த ரொமேனியர் வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காரு, என்ன லாஜிக்ஸ் அப்படின்னு அந்த ஒரு சின்ன லாஜிக்ஸ் அவங்கள்ட்ட சொன்னேன். இந்த லாஜிக் எப்படி வேலை பார்க்குது, இதனுடைய ஏரணம் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க லாஜிக் அப்படின்னு, இல்லைன்னா விவாதவியல். இந்த ஏரணவியல்ல என்ன சொல்றாரு இந்த சமர் அண்டர்ச்சி அப்படின்ற வந்து இந்த நியூட்ரோசாபில என்ன கத்துக் கொடுக்குறாரு அப்படின்னா, அதுல சிக்கல் இருக்கு, அந்த லாஜிக்ல கொஞ்சம் சிக்கல் இருக்கு. இருந்தாலும் நாம எப்படி புரிந்து கொள்ளணும் அப்படின்றத பாருங்க. அதாவது நாம உருவம் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது அங்க ஒரு உருவத்தை வைத்துதான் நாம சிந்திக்க முடியும் அப்படின்ற கருத்தை முதல்ல வைக்கிறார். எப்படி, ஒரு ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். அதாவது அத நான் எப்படி சொன்னேன்னா, இந்த சீட்டுக்கட்டு விளையாடும் பொழுது நாம என்ன செய்வோம், இதை வந்து களைத்து விடுங்க, ரெண்டமைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அது முதல்ல ஒரு ஒழுங்கியலோட அடுக்கணும். சரி, நான் அடிக்கிட்டேன், ஒழுங்கா அடிக்கிட்டேன், ஒழுங்குன்னு நான் எதை சொல்றேன்னு எனக்கு தெரியல, ஏதோ ஒரு ஒழுங்கு இருக்கு அப்படின்னு மாதிரி அடிக்கிட்டேன். அப்புறம் களைச்சிருங்க அப்படின்னு சொல்றேன், களைச்சதோட அதையும் களைச்சிடுறேன், நான் களைக்கிறேன். ஆனா களைச்சிட்டேன்னா அதுல ஒழுங்கு இல்லைன்னு என்ன, எதை ஒழுங்கு இல்லைன்னு சொல்றோம், எதை ஒழுங்கு இல்லைன்னு சொல்றோம், களைச்ச பிறகு எதையோ ஒரு ஒழுங்கு இல்லைன்னு நம்ம சொல்றோம். சரியா, அப்ப என்ன சொல்றதுன்னா, நீங்க இந்த கருத்துல என்ன வருது அப்படின்னும் பொழுது, நான் வந்து ஒரு ஒழுங்குல இருந்து நான் ரெண்டமைஸ் பண்றேன் அப்படின்னு சொன்னா பாருங்க, this is a one form, this is another form of ஒரு ஒழுங்கு. அதாவது ரெண்டம்னு சொல்றதே ஒரு ஒழுங்கு தான். இது கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதாவது ஒரு ஆர்டர் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோ, அது நான் வச்சிருக்கிற ஆர்டர் அப்படின்னு வைத்துக் கொள்ளலாம், அதுக்கு ஒரு முறை வைத்திருக்கிறேன், அந்த முறைக்கு எதிராக இருந்தாக்கா அது நான் ரெண்டம்னு சொல்றேன். சரியா, அது அவருக்கு ரெண்டம்னா அவருக்கு அது ஆர்டரா இருக்கலாம், எனக்கு அது இல்ல. இப்ப இங்க என்னன்னா, நான் என்ன புரிஞ்சுக்கலன்னா, நான் சொல்ற ஆர்டர்ல இல்லைன்றது கருத்து, ஆனா அவருக்கு அது ஆர்டரா மாறிடுமா இல்லையா, அவருக்கு அந்த ரெண்டம்ல தான் அவருக்கு ஆர்டர் இருக்குன்னு வைத்துக் கொள்ளுவோம். அப்போ நாம பேசிக்கிட்டு இருக்கிற இங்க ஆர்டர் டிஸ்ஆர்டர் அப்படின்னு சொல்ற அந்த விஷயம், அதாவது ரெண்டம் அப்படின்ற அந்த வார்த்தைகள் ஏதாவது ஒரு நிலையில அங்க ஒரு ஆர்டர் கொடுத்துருவாங்க, அதான் பொருள். அப்போ இன்னொரு வார்த்தையை நான் சொல்றேன், அவரு நிறைய இந்த மாதிரி உதாரணங்கள் கொடுப்பார். பாசிபிள் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாங்க, அப்புறம் இம்பாசிபிள் அப்படின்னு இன்னொரு வார்த்தையை பயன்படுத்துறோம். அப்போ இம்பாசிபிள் அப்படின்னு ஒரு வார்த்தையை நான் பயன்படுத்தும் போது எனக்கு அது ஒரு பாசிபிலிட்டி அப்படின்னு தெரியுது. இப்ப பாருங்க, திஸ் இஸ் பாசிபிள், திஸ் இஸ் பாசிபிள், திஸ் இஸ் பாசிபிள், திஸ் இஸ் இம்பாசிபிள்னு ஒரு வார்த்தையை நான் பயன்படுத்தும் போது, இது சாத்தியம் இல்லை அப்படின்னு நான் சொல்லும் பொழுது எனக்கு தெரிஞ்சிச்சு, திஸ் இஸ் இம்பாசிபிள், தேர்ஃபோர் பாசிபிள் ஃபார் மீ டு சே திஸ் இஸ் இம்பாசிபிள். புரியுதா? அதாவது அந்த பாசிபிலிட்டியை நான் பார்த்துக்கிட்டே வரும் பொழுது, இது முடியும் முடியும், சாத்தியம் சாத்தியம் சாத்தியம், இது சாத்தியம் இல்லைன்னு என்னால என்ன சொல்ல முடியுதுன்னா, அந்த பாசிபிலிட்டியை நான் யோசிச்சு முடியுது, அது சாத்தியம் இல்லை. அப்போ எல்லா நிலைகள்லயும் ஒரு பாசிபிலிட்டியில இம்பாசிபிலிட்டி வைக்கும் பொழுது அந்த இம்பாசிபிலிட்டியில ஒரு பாசிபிலிட்டி உண்டு அப்படின்ற கருத்து, ஏதோ குழப்பமா இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது மீண்டும் அந்த கருத்தை சொல்லும் போது அதுதான், அதாவது நீங்க அதாவது மீண்டும் சாதாரண நிலையில ஒரு உருவம் இல்லை உருவம் இல்லைன்னு தள்ளிக்கிட்டே வரும்போது
நான் என்ன செய்யறேன், அது உருவம் இல்லைன்னு ஏதோ இன்னொரு உருவத்தை வச்சு வைத்து 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 இந்த உருவம் இல்லை இந்த உருவம் இல்லை இந்த உருவம் இல்லைன்னு சொல்ற மாதிரி தான். இந்த கருத்து தான், இப்போ ஒரு உருவத்தை இன்னொரு உருவத்தை வைத்தாதான் இது உருவம் இல்லைன்னு சொல்ல முடியும். ஏன்னா எனக்கு உருவம் இல்லை என்பது என்னன்னு தெரியாது, அது எப்படி இருக்கும்னு புரியாது. அப்போ ஒரு உருவம் இல்லைன்னு நான் சொல்லிக் கொடுக்கும் போதோ இல்ல ஒருத்தருக்கு புரிந்துணர்வை ஏற்படுத்தும் பொழுதோ முதல்ல அவருக்கு புரிந்துணர்வை நான் ஏற்படுத்த முடியாது. அவர் என்னன்னா முதல்ல எல்லாத்தையும் வந்து விளக்கத்தான் சொல்ல முடியும், இது இல்லையா இது இல்லை இது இல்லை அப்படின்னு. அப்ப அவங்களுக்கு எது நீங்க சொல்ல வர உருவம் தான், இல்ல நீங்க சொல்ல வர வடிவம் தான், இல்ல நீங்க சொல்லக்கூடிய அந்த உண்மைதான் என்ன? அது இல்லை அது இல்லை இது இல்லை அது இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகிற அந்த கருத்து தான் வருமே தவிர, அது எப்படி புரிந்து கொள்வது அப்படின்ற அந்த மனப்பக்குவத்தை உருவாக்கக்கூடிய ஆற்றல் அங்க நான் கொடுக்க முடியாது. அப்போ உருவம் அப்படின்றது நம்மளுடைய திரு உருவம் அப்படின்ற அந்த கருத்து வந்து மிக மிக நுட்பமானது. அதனாலதான் உள்ளப்படாத திருவுருவை உள்ளுதல் அப்படின்னு மாணிக்க வாசகர் சொல்லுவார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா உள்ளப்படாததுன்னா இப்ப முதல்ல நமக்கு என்ன சிக்கல் பிரச்சனைகள்லாம் என்ன அப்படின்னா, ஒரு பிரச்சனையை முதல்ல என்னால் ஒரு உருவகப்படுத்த முடிந்தால் அந்த பிரச்சனைக்கு என்னால் தீர்வு காண முடியும். அப்ப நான் என்ன செய்யணும், எனக்கு இதுக்கு உருவம் கொடுக்க முடியலன்னு வைத்துக் கொள்வோம். அப்ப நான் முதல்ல என்னுடைய உள்ளங்கள் ஓடிக்கிட்டே இருக்கு, பல சிக்கல்களா இருக்கு, வெரி அதாவது ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்கு. அப்ப நான் காம்ப்ளெக்ஸா இருக்கும் போது அந்த பிரச்சனைகள் வந்து என்னன்னா இது இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் இருக்கலாம்னு நிறைய பாசிபிலிட்டிஸ் எனக்கு கொடுக்குது, இது அப்படி போகலாமா இப்படி போகலாமா. ஆனா அந்த மாதிரி போகும்போது என்னால உருவகப்படுத்த முடியல, என்னதான் பிரச்சனை, அதுக்கு என்னதான் பவுண்டரி, என்னதான் அதனுடைய வரம்பு என்ன, அதனுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னா அந்த நிலையை என்னால நிறுத்த முடியாத போகும் பொழுது அது என்ன மீறி போய்கிட்டே இருக்கு. என் கட்டுப்பாட்டு உங்களுக்கு வரல, என்னுடைய அறிவுக்கு அது படல, என்னுடைய உணர்வுக்கு என்னுடைய புரிந்துணர்வுக்கு அது தெளிவை கொடுக்கவில்லை. அப்ப என்ன நடக்குதுன்னா அந்த பாசிபிலிட்டி அப்படின்ற அந்த வரம்பு நிலை பார்க்க முடியாத பொழுது அந்த அறிவு என்ன செய்யுது அப்படின்னா எனக்கு தெளிவு ஆக்கமாக மாட்டுது. அதாவது எனக்கு தெளிவாக்கமாக எனக்கு ஒரு ஒரு உண்மையை விளக்கக்கூடிய ஆற்றல் எனக்கு தர முடியல. அப்போ இது ஒரு பெரிய சிக்கல், ஒரு மனிதன் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய சிக்கல் என்னன்னா தன்னுடைய உள்ளத்துல ஏற்படக்கூடிய உணர்வுகளுக்கு ஒரு வடிவம் கொடுக்கும் பொழுது ஒரு உருவம் கொடுக்கும் பொழுது அவன் என்ன செய்கின்றான், அந்த உணர்வை அவனால முழுமையாக மீண்டும் இன்னும் ஆழமாக புரிந்து கொள்கின்ற இன்னும் முழுமையாக தெரிந்து கொள்கின்ற ஆற்றலை அவன் பெறுகின்றான். அப்போ அந்த தெளிவை எனக்கு இது செயல்படுத்த முடியாது. அதான் உள்ளப்படாத உள்ளத்துல படமாட்டேங்குது தெரிய மாட்டேங்குது, ஆனா படாதது அதுக்கு ஒரு உருவம் கொடுக்கும் போது என்னால் அதை பொங்க பண்ண முடியுது. இதை வந்து ஆங்கிலத்துலாம் ரொம்ப அழகா சொல்லுவாங்க, எந்த பொருளை நம்மளால வந்து ஆள முடியும் அப்படின்னு சொன்னாக்கா எது வந்து என்னுடைய ஆளுமைக்கு வருகின்றது அப்படின்னா அதுக்கு ஒரு உருவம் கொடுக்கும் பொழுதோ அதற்கு வந்து ஒரு வடிவம் கொடுத்து அதனுடைய வரம்பு நிலையை பார்க்கும் பொழுது நான் அந்த பொருளை என்னுடைய ஆளுமைக்கு கொண்டு வர முடியும், என்னுடைய அறிவு ஆளுமைக்கு என்னுடைய புரிந்துணர்வுக்கு என்னால் கொண்டு வர முடியும் அப்படின்ற கருத்து அங்க இருக்கு. அப்போ இங்கே இப்படி ஒரு சிந்தனை, அப்போ முதல்ல இயற்கைக்கு நேர்மாறான சிந்தனை தான் வந்து இந்த திருவுருவல் வேண்டாம்ன்ற அந்த கருத்து. சரி, இங்க ஒரு இன்னொரு சிக்கலம் வருகின்றது. இப்ப இந்த சிக்கல் என்ன சிக்கல் அப்படின்னும் பொழுது திருவுருவு கொடுப்பதால் என்னென்ன பயன்கள் அப்படின்ற அந்த ஒரு சிந்தனை, அதன் விளைவுகள் என்ன அப்படின்றதே நம்ம பார்ப்போம். அப்ப திருவுருவு அப்படின்றது வாழ்க்கையில வந்து அன்றாட வாழ்க்கையில நம்ம உருவத்தின் அடிப்படையில தான் சிந்திக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்தில் இருக்கின்றோம். ஏன்னா இந்த மனித வாழ்க்கையினுடைய இயல்பே அதுதான், அதனாலதான் உருவங்களை சுற்றி நம்ம உருவங்களாகவே நம்மளுடைய வாழ்க்கை முழுக்க இருக்கின்றது. அப்போ உருவத்தின் வழி நம்ம சிந்திக்கும் பொழுது நம்மளுடைய அறிவு மிக சிறந்து விரிவாக செயல்படுகின்றது அப்படின்ற கருத்து நமக்கு தெளிவாயிருச்சு. ஆனா இப்ப என்ன சிக்கல் அப்படின்னா இங்க சொல்லப்படுற, சரி நீங்க சொல்ற மாதிரி இறைவனுக்கு பல வடிவங்கள் கொடுக்கும் பொழுது அங்கே ஒரு சிக்கல் வருகின்றது. நான் பார்க்கின்ற கடவுள் தான் சரியான கடவுள், நீங்க பார்க்கிற கடவுள் சரியான கடவுள் இல்லை, என் கடவுள் ரொம்ப பெரிய என்னுடைய கடவுள் அப்படின்ற ஒரு கருத்து வருகின்றது. இரண்டாவது நிலைப்பாடு இந்த திரு உருவுக்கு கொண்டு வரும் பொழுது, ஆனா திரு உருவு இல்லை அப்படின்னு வைத்துக் கொள்வோம், திரு உருவு இல்லை அப்படின்னா என்ன நடக்கின்றது அப்படின்ற அந்த பார்வையும் நமக்கு முதல்ல ரொம்ப தேவை. நம்ம முதல்ல இந்த திரு உருவு இருப்பதால் என்ன விளைவுகளை பற்றி சிந்திக்க முன்பு திரு உருவு இல்லை அப்படின்றதுல ஏற்படக்கூடிய விளைவுகளை நாம முதல்ல சிந்திக்கணும். அப்ப ஒருவங்க சொல்றாங்க திரு உருவு வேண்டாம் அப்படின்னும் பொழுது, இது இல்லை அப்படின்னும் பொழுது மனிதனுடைய இயல்பு என்னன்னா யாராவது வழிபட்டணும் பற்றி வாழ்வதுதான்.
நம்மளுடைய மனித உணர்வுகள் உயிர்கள் வந்து இன்னொரு உயிரை பற்றி வாழ்வது வழிகாட்டலின் ஏற்பதான் நம்மளால வாழ முடியும். அப்ப யார் வழிகாட்டுறாங்களோ அவங்கள என்ன செஞ்சுக்குவாங்க, பிடிச்சுக்குவாங்க. அப்ப அவங்கள பிடிச்சு கொள்ளும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னும் பொழுது அவர் என்ன வழிகாட்டலை செய்கின்றாரோ அதுதான் வந்து ஒரு முடிவாக மாறுகின்றது. அப்ப இதுல என்ன சிக்கல் ஆகுதுன்னா, இது முழுக்க முழுக்க ஒரு ஒரு சாதாரண மனிதனுக்கு அவனுடைய சிந்தனைக்கு எட்ட, அதாவது முதல்ல அவனை வந்து ஒரு எதுக்கு தள்ளப்படுறோம் அப்படின்னாக்கா, ஒரு கருத்து யூகங்களுக்கு தள்ளப்படுறோம். இறைவன் எப்படி இருப்பார் தெரியாது, அப்ப தெரியாதுன்னா எப்படி உணர்றது எனக்கு புரியல அப்படின்னு புரியாத நிலைக்கு தள்ளப்படுறோம். அப்படி தள்ளப்படும் போது ஒரு குழந்தைய சொல்றோம், அப்பா அப்பா நான் கடவுளை புரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு. சரி, கடவுளை புரிஞ்சு கொள்ளணும், அம்மா கண்ணை முடிக்குங்க, எந்த உருவத்தையும் சிந்திக்காதீங்க. அப்ப அந்த பிள்ளை என்ன செய்யும், அந்த குழந்தை என்ன செய்யும், இப்படி இல்லை அப்படி இல்லை, என்ன ரொம்ப குழப்பமா இருக்க, குழப்பம் வந்துருச்சா. அப்ப குழப்பம் வந்ததுன்னா நான் என்ன சொல்றேன்னு நீக்கு. அப்ப அந்த குழந்தைக்கு என்ன வந்துடும், நான் என்ன சொல்ல போறேன்ற அடுத்த நிலைக்கு தான் அது காத்திருக்கும். ஏன்னா குழப்பம் வந்துருச்சு, நான் எப்படிதான் உருவகப்படுத்துறது, எப்படிதான் புரிந்து கொள்றது, என்னுடைய உணர்வை அந்த நீங்க சொல்ல நினைக்கின்ற அந்த ஒரு மிகப்பெரிய அந்த உண்மையை, அந்த அறிவு பொருளை நான் எப்படி புரிந்து கொள்வதுன்னு எனக்கு தெரியாத பொழுது அப்ப நீங்க என்ன செய்யணும், நான் உனக்கு வழிகாட்டுறேன்னு வரும் பொழுது இங்க என்ன நடக்குது, யாரு வேணாலும் வந்து வழிகாட்டுற மாதிரி. அப்ப நீ நம்பு, நான் சொல்றத நீ ஏற்றுக்கொள் அப்படின்னு. அப்போ பாருங்க, ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய கருத்து சர்வசாதாரணமாக இன்னொரு மனிதனுக்கு புகுத்தப்படுது. ஏன்னா நான் யூகங்களின் அடிப்படையில தான் நான் வாழ்றேன், என்னால் புரிந்து கொள்றதுக்கு எனக்கு வாய்ப்பே கொடுக்கல, நான் இதை எப்படி சிந்திக்கணும் அப்படின்றதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பே இல்லை. ஏன்னா நீ சிந்திக்க கூடாது அப்படின்ற அந்த கருத்து தான் அந்த ஆழமாக வலியுறுத்தப்படுது. ஏன்னா நீ ஒரு உருவத்தை வைக்க கூடாது அப்படின்றது. அப்ப நான் எந்த உருவத்தை வைப்பது அப்படின்ற ஒரு கேள்வி என் மனதில் எழும் பொழுது, அங்கே உருவம் இல்லாத ஒரு நிலை இருக்கும் பொழுது அவனை யூகத்திற்கு தள்ளப்படும். அப்ப யூகங்கள்ல ஒரு குழந்தையோ ஒரு மனிதனோ உருவாகும் பொழுது அவன் நம்பிக்கை உடையவனாக மாறுவான். அப்ப நம்பிக்கை என்பது என்ன அப்படின்னா, அவனுக்கு அறியாமையின் விளைவு தான் நம்பிக்கை. அதிகமா பாத்தீங்கன்னா எனக்கு அதை பற்றி நான் எப்படி புரிந்து கொள்றது, எப்படி இருக்கு, எனக்கு தெரியல அப்படின்னு எங்க சொல்றோமோ அந்த தெரியலை அப்படின்ற அந்த எல்லை கோடு தான் அடுத்தது நம்பிக்கையாக மாறுது. அப்போ அதை என்னால உணர முடியல, என்னால புரிந்து கொள்ள முடியல, என்னால அனுபவத்துக்கு அதை எப்படின்னு கொண்டு வர முடியல. அப்போ என்ன செய்யலாம், யாரு வேணாலும் அவங்கள என்னை பின்பற்று அப்படின்னு சொல்லி கொண்டு போகலாம். அப்போ இதுல என்ன நடக்குது அப்படின்னா, இதனுடைய முக்கியமான விளைவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி இந்த நம்பிக்கைக்கு தள்ளப்பட்டு ஒரு பெரிய கூட்டமே நம்பிக்கைக்கு தள்ளப்பட்டு என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு வியாபார மையமான, அதாவது தனக்கு கீழே ஒரு அடிமைகளாக, அறிவு அடிமைகளாக அவங்க செயல்படுற ஒரு சூழல் தான் அங்க ஏற்படுதே தவிர அறிவு சுதந்திரம் அங்க இல்லை. அதாவது பாத்தீங்கன்னாக்கா, the freedom of thinking அங்க அறவே ஏற்படுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா நான் எப்படி சிந்திக்கணும்னு எனக்கு தெரியாது, எப்படி உருவகப்படுத்துறதுன்னு தெரியாது, உண்மையை எப்படி பாக்குறதுன்னு எனக்கு தெரியல. அப்ப என்கிட்ட இருந்து அந்த பாருங்க, இயல்பே பறிக்கப்பட்டு விட்டது. ஒரு மனிதனுடைய ஒரு உயிரினுடைய இயல்பு தானாகவே பறிக்கப்பட்ட பிறகு அவன் யாரையாவது நம்பிதான் ஆக வேண்டும், எதையாவது ஒன்று பற்றி கொண்டுதான் இருக்க வேண்டும். அப்போ இப்படி பற்றி கொண்டு இருக்கும் பொழுது அப்ப பாத்தீங்கன்னா அட்டாச், எதுக்காவது ஒரு எதுக்கு அட்டாச் ஆகும். அப்ப யாரு வேணாலும் வழிகாட்டலாம் அப்படின்ற ஒரு சிக்கல் அங்க வந்துருது. அப்ப இங்க பார்க்கும் பொழுது ஒற்றுமையாக இருக்கின்ற மாதிரி தோணலாம், ஏதோ ஒரு உருவம் இல்லாமல் ஏதோ ஒரு ஒன்றிணைக்கு, ஆனா அங்க குழப்பங்கள் அதிகமா இருப்பதை நாம தெளிவாக பார்க்கணும். அங்க இருக்கிற மாதிரி தோணுது, ஆனா குழப்பம் தான். ஏன்னா ஒரு கீழ் நிலையில அங்க அவங்களுக்கு என்னென்ன விதிகளை தான் விதித்து அவங்களை கட்டுப்படுத்த முடியுமே தவிர அவங்களுக்கு தெளிவை கொடுக்க முடியாது மேல்நிலையில. ஏன்னா அந்த தெளிவு இல்லை, எப்படி நானே இறைவனை புரிந்து கொள்வது அப்படின்ற தனிப்பட்ட முறையில ஒரு இண்டிவிஜுவல், ஒரு தனி மனிதனுடைய உணர்வுகள்ல ஏற்படக்கூடிய உண்மைகளை அவங்க ஏற்றுக்கொள்ளப்படாது. ஏன்னா எனக்கும் புரியாது அது எப்படி இருக்கு, நான் பார்ப்பது சரியா, நான் சொல்லும் போது இல்ல இல்ல அது அப்படி வரக்கூடாது. அப்ப நான் என்னன்னா சட்ட விதிகளை, இந்த மாதிரி ஒரு கோட்பாடுகளை உருவாக்கி நீ இப்படிதான் இருக்கணும்னா, அப்ப சட்டங்கள்ல தான் ஆள முடியுமே தவிர அந்த சட்டம் சரியாக இருக்கலாம் தப்பா இருக்கலாம், அது எத்தனை பேர் உருவாக்கலாம், அந்த அதுக்கு ஏற்பதான் அது செயல்பட முடியும், அவ்வளவுதான். அப்ப பொதுவாக ஏற்கப்படக்கூடிய நியதிகளை தான் அங்க ஏற்கப்படுமே தவிர அந்த இறைவன் வெளிப்பட்டு தோன்றக்கூடிய அந்த நிலையை அங்க ஏற்கிறதுக்கு மதிப்பு கிடையாது, அங்க இருப்பதற்கும் அவங்க வழிவகுக்கிறது கிடையாது. ஆனா இப்ப நம்மளுடைய
திருவுருவியல் சிந்தனைக்கு நுழையும் பொழுது இங்க இன்னொரு சிக்கல் நம்ம பார்ப்பது என்ன அப்படின்னா, நிறைய உருவங்கள் வந்த பிறகு இங்க போராட்டம், என்னுடைய கடவுள் தான் பெரியது, என்னுடைய கடவுள் தான் பெரியது அப்படின்னு. அப்புறம் அடுத்த கேள்வி என்னன்னா, ஒரு ரொம்ப ஆழமான ரேஷனலிஸ்ட் இருந்தோம் அப்படின்னா அவங்க என்ன கேட்பாங்க அப்படின்னா, என்ன உடனே கேட்கிற கேள்வி, இந்த உருவம் வந்து எனக்கு பிடிக்கல, இந்த மாதிரி நீங்க இந்த உருவங்களை உருவாக்குறீங்க, ஒரு இண்டிவிஜுவல் யாரோ ஒருத்தவங்க உருவாக்குறாங்க, இப்ப நீங்க உருவாக்குறீங்க ஒரு உருவத்தை, இந்த உருவத்தை நான் ஏன் ஏற்றுக்கொள்ளணும், நீங்க ஒரு உருவம் உருவாக்கலாம், நான் ஒரு உருவம் உருவாக்கலாம், அப்ப அங்க போட்டிருக்கிற மாதிரி பாத்தீங்கன்னா எல்லாரும் ஒரு ஒரு உருவத்தை உருவாக்கிக்கலாம். சரி, இப்ப இதுல எதுதான் உண்மை, இப்ப எந்த உருவத்தை நான் புரிந்து கொள்றது, எது சரி அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இப்ப நாங்க அதான் ஏன் சரி வருதுன்னா, இப்ப ஒருத்தர் சொல்லுவாரு விஷ்ணு தான் பெரியவர், சிவன் தான் பெரியவர் அப்படின்ற இந்த மாதிரி ஒரு விவாதங்கள் அங்கே ஏற்படும் பொழுது இதை எப்படி புரிந்து கொள்வது, எப்படி இதை அறிந்து செயல்படுவது? அப்ப இந்த கேள்விக்கு நம்ம எப்படி புரிந்து கொள்ளலாம், இது சரியா? அப்ப இந்த உருவ திருப்பிய உருவ சிந்தனை திருப்பியும் கொலாப்ஸ் ஆகிற மாதிரி நமக்கு தெரியுது. ஓ, இது சரியான முறை இல்லாத போல திருவுருவ அந்த சிந்தனை அப்படின்னு. ஆனா ஒன்று நாம உறுதிப்படுத்திக் கொள்றது என்ன அப்படின்னா, நல்லா பாருங்க, திருவுருவியல் ஒரு மனிதனுடைய இயற்கைக்கு ஏற்ப அது செயல்படுறதுன்னு முதல்ல நல்லா புரிஞ்சிருச்சு, தெளிவா இருக்கு. இரண்டாவது, இது ஒரு தனி மனிதனின் உருவாக்கத்தை நான் ஏற்றுக்கொள்ள முடியுமா முடியாதா, அதான் கேள்வி. இங்க அந்த கேள்வியை தான் நம்ம முதல்ல மையப்படுத்தி பார்க்கணும். இப்போ இந்த கேள்விக்கு பதில் எளிதான, திருப்பிய கொஞ்சம் ஆழப்படுத்தி நான் உங்களுக்கு விளக்குறேன், இது முடியுமா முடியாதா அப்படின்னு. சரி, முதல் இதுக்கு பதில் வந்து இப்போ உள்ள ஒரு சாதாரண அறிவுக்கே வந்துடும். மீண்டும் என்ன அறிவு அப்படின்னு நான் முதல்ல பார்க்கறேன். ஒவ்வொரு அறிவியும் நாம பாருங்க, ஒவ்வொரு அறிவியும் இந்த உலகத்துல அது வந்து ஒரு புரிந்துணர்வுக்கு கொண்டு வர முயற்சி பண்ணும். அது உருவம் இல்லாமல் இருந்தாலும் சரி, நான் உங்கள்கிட்ட ஒரு எதிர்க்கு, நீங்க வந்து ஒரு இன்ஜினியரிங் லெவல் அப்படின்னும் போது எது உருவம் இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்க, ஒரு உருவம் இல்லாத ஒரு பொருளை சொல்லுங்க. நீங்க பாக்குறதுல இது ஒரு உருவம் இல்லாத பொருள் அப்படின்னு உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா படும். எலக்ட்ரிக் உருவம் இல்லை அப்படின்ற ஒரு கருத்தை நம்ம பார்க்கணும். ஆனா நீங்க பாருங்க, அந்த உருவம் இல்லாத அந்த மின் சக்திய நாம என்ன செய்யறோம், அவ்வளவு அழகா உருவகப்படுத்தி நம்மளுடைய ஆளுமையில வச்சிருக்கோம். எப்படி பாருங்க, சயின்ஸ் நமக்கு என்ன கத்துக் கொடுக்குது, டைம் இல்லை அப்படின்னா பார்க்க முடியல. ஆனா டைம் நம்மளால, காலத்தை நம்மளால வரம்புபடுத்தி கணக்கு போட முடியல, கணக்கிட முடியுது. இப்போ பாருங்க, அழகான கடிகாரத்தை வச்சு கணக்கு பண்ணிட்டு கணக்குக்கு கொண்டு வந்துட்டோம். அதை நம்மளுடைய ஆளுமை கொண்டு வரும் உருவப்படுத்திட்டோம் பார்த்தீங்களா. சக்திக்கு உருவம் இல்லைன்றாங்க. இன்னைக்கு சக்தி ஒவ்வொரு நிலையிலையும் நம்ம உருவப்படுத்திக்கிட்டே இருக்கிறோம். நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, வி கேன் மெஷர் எனர்ஜி, கேன் பி மெஷர் அப்படின்னா அதுக்கு உருவம் இல்லாமலையா மெஷர் பண்ண முடியுது, புரியுதா? அதாவது எந்த நிலையிலையும் அதுக்கு ஒரு உருவம் கொடுத்த கொடுக்கக்கூடிய ஆற்றல் நமக்கு எப்படி வந்தது, எங்கிருந்து வந்தது, நல்லா சிந்திச்சீங்கன்னா எப்படி வந்தது, ஒரு ப்ரெஷர் அப்படின்னு சொல்றோம், ப்ரெஷருக்கு உருவம் இல்லை ஆனா உங்களால அதை மெஷர் பண்ண முடியுது, எப்படி எப்படி உருவம் கொடுத்தீங்க, நம்மளோட சென்ஸ், சென்ஸ்னால அப்படின்னு. நீங்க எப்படி உருவம் கொடுத்தீங்க, தன்மையை நம்மளால அறிய முடியும். அந்த F equal to ma அப்படின்றது என்ன, அந்த பார்க்க முடியாத ஒரு உருவத்தை நாம உருவப்படுத்திட்டோமா இல்லையா? இப்ப என்னால கணிதத்துக்கு அதை என்னால கண்ட்ரோல் பண்ண முடியுமா இல்லையா? இப்ப பாருங்க, என்னால அதாவது என்னுடைய கட்டுப்பாட்டுக்கு இல்லாத ஒரு பொருளை நான் கட்டுப்படுத்திக் கொண்டிருக்கின்றேன், என்னால செயல்படுத்த முடியுது. எந்த உருவத்தை வைத்து, இந்த F equal to ma, அது உருவம் தானே, இல்ல புரியுதுங்களா? சாதாரண நிலையில அது ஒரு ஆழமான உருவம், அது இதுதான் நம்ம வந்து திருவுருவியல்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்ப நான் அப்புறம் பிறகு அதை எப்படி இன்னும் ஆழப்படுத்தி காட்டுறேன். இது எப்படி இது ஒரு உருவகப்படுத்துறது, F அப்படின்னா விசை, ஒரு ஃபோர்ஸ்,
M abdina mass abdina A acceleration in the mass abdina and the Migapere Umay, Idia Ula, and the Abdia Lose to Roma. Apo in the force are Abdi and Alanda, the Urugo, the Kundu and Alanda, and Alana say Murida and Rodia, in the pretty young abdina and other Solomon. Upon you park of Pudia and the means of theatre, Ningapatina and Araya Pagrima, electrical, you follow formula circle. IR up in a volunteer with the dungeon. Allow me a big calculations, allow me a word of the intramadre. Electric air. Oh, say your formula, put it there. Egostoyer. IR, other room of famous. Other Vicina, allow me a permano. A parga, the electricity of the Luluka play at a careful. Apo, for Parka Mudia, the Uruum in May up in Namasola Kodia, more in a little young. நாம் அதற்கு உருவம் கொடுக்கக்கூடிய ஆற்றல் உடையவர்களாக இருக்கின்றோம். ஒத்துக்கொள்றீங்களா? இது ஏற்புடையதா? ஏற்புடையது. அப்போ முதல்ல நாம் இங்க என்ன இந்த உலகத்துல பண்ணிட்டு இருக்கோம்? அறிவுன்ற பேர்ல எந்த நிலையிலும் சரி எவ்வளவு கடினமான உருவ நிலை இல்ல அப்படின்னு புரிந்து கொண்டாலும் அந்த அறிவு இயக்கத்தை ஒரு இயக்கத்தை மாறலாம். அந்த இயக்கம் அந்த இயக்கத்தினுடைய இயல்புகளை நாம் என்ன செய்யறோம்? உருவகப்படுத்துற ஆற்றல் மிக்கவர்களாக நாம் இருக்கோம். அந்த ஆற்றலை தான் நான் அறிவுன்னு சொல்லி அதை வளர்த்து கொண்டிருக்கின்றோம். அதுக்கு சயின்ஸ் இப்போ இன்னைக்கு வந்து விஞ்ஞானம் அதை வந்து விரித்து செயல்பட்டு இருக்கு. அது இன்னொரு பங்காக தான் அந்த கணிதம் அப்படின்னு சொல்லி அதை படிச்சுட்டு இருக்காங்க. அந்த கணிதத்தினுடைய பல விளைவுகள் வந்து பிசிக்ஸாக மாறுது, பல நிலைகளில் அது இயங்கு. சரி, இப்போ இந்த கேள்வியின் அடிப்படையில் இப்போ முதல்ல என்ன செய்யறோம்? எல்லா நிலைகள்லையும் ஒவ்வொரு உருவம் இன்மைன்னு சொல்ற அந்த ஒவ்வொரு இதுலயும் வந்து உருவகப்படுத்துற ஆற்றலை நாம அழகாக வளர்த்து கொண்டோம். அதான் அறிவியல், இன்னைக்கு பார்க்கக்கூடிய அறிவியல். ஆனா இன்னொரு நுட்பமான விஷயத்தை நாம என்ன புரிந்து கொள்ளணும்னா, சரி இப்ப நம்ம கேட்டோம்ல தனிப்பட்ட நீங்க உருவாக்குறது சரியா, இவர் உருவாக்குறது சரியா அப்படின்னு. இப்ப நான் மீண்டும் இதே கேள்விய நான் உங்ககிட்ட கேட்கறேன். நியூட்டன் உருவாக்கிய F equal to MA அப்படின்றத நீங்க ஏற்றுக்கொள்றீங்களா இல்லையா? ஏற்றுக்கொள்றீங்க. நீங்க கேட்கலாம், அதையா நியூட்டன் உருவாக்குனதை நான் கேட்கணும், நான் வந்து ஏற்றுக்கொள்ளணும், கேட்டு பார்க்கலாம்னு நீங்க கேட்கலாம். சேலஞ்ச் பண்ணலாமா இல்லையா? சேலஞ்ச் பண்ணலாம். இவர் கொடுத்திருக்கிற இந்த உருவவியல், இந்த அந்த ஃபோர்ஸுக்கு கொடுத்திருக்கிற அந்த உருவம் எனக்கு பிடிக்காது, ஐ டோன்ட் லைக் இட் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு நீங்க ஏதாவது ஒரு உருவத்தை உருவாக்கி பார்க்கலாம். ஆனா அந்த உருவம், அந்த உருவகம், நீங்க கொடுக்கக்கூடிய அந்த அந்த ஆற்றல், அது வந்து நீங்க சொல்ல போற அந்த விளக்கம், அதுக்கு ஏற்ற அந்த விளக்கம் வந்து அதுக்கு ஈடு கொடுக்கல. நியூட்டனோட தான் அங்க நிக்குது அப்படின்னு மீண்டும் மீண்டும் பரிச்சித்து பார்க்கும் பொழுது அந்த உண்மை அப்படிதான் இயங்கு. ஆமா, ஆனா அப்புறம் என்ஸ்டைன் வந்தாரு, அது ஒரு கதை. அப்புறம் நியூட்டன் இல்ல இது இன்னும் கொஞ்சம் குறைபாடு இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் இன்னொரு அப்புறம் E equals to MC squared அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் ஆழம் அப்படியே போயிட்டே இருந்தார். இன்னும் உள்ள நுழைவு பெறுறது. ஆனா அடிப்படையில் நியூட்டன் வந்து கொடுத்த அந்த திருவுருவத்தை, அந்த அவர் கொடுத்த இந்த இயற்கையின் விசை, விசைகளின் ஒரு திருவுருவத்தை நம்மளால எல்லோருனாலையும் ஏற்றுக்கொள்ள முடிகின்றது. அடிப்படையில் ஒரு தனி மனிதன் தானே உருவாக்கினது. நீங்க பேசலாம, போராடலாம், ஒரு தனி மனிதன் உருவாக்கியது நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு இல்லையே. ஏன்னா அது அறிவியல், அது உலகவியல். இதுதான் நம்ம அறிவியல்னு சொல்றோம், இதுதான் சயின்ஸ் நாம ஏற்றுக்கொள்றோம். அதே மாதிரி இங்க என்ன நுட்பம் அப்படின்னும் பொழுது, ஒரு உருவத்தை, திருவுருவத்தை கொண்டு வரும் பொழுது இந்த உருவவியல் என்னை என்ன செய்கின்றது, ஒரு தனி மனிதனை எவ்வாறு இயக்குகின்றது அப்படின்ற அந்த அடிப்படை கூற நாம முதல்ல புரிந்து கொள்ளணும். அப்புறம் என்னை அந்த புரிந்துணர்வின் வழி என்னை எப்படி பார்க்க செய்கின்றது, பார்க்க வைக்கின்றது இந்த உலகை அப்படின்ற இன்னொரு கருத்தை நம்ம புரிந்து கொள்ளணும். இப்ப பாருங்க, நியூட்டன் F equal to MA அப்படின்னு சொல்றது உங்களுக்கு அறவே புரியல அப்படின்னா, அது ரெண்டு பேரும் நியூட்டன் வேண்டாயா, அது என்னமோ அவர் என்னமோ உளறிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டுருவீங்க. ஏன்னா அது உங்களுடைய புரிந்துணர்வுக்கு அறவே தொடல, எட்டல, படல, உங்களுடைய பார்வைக்கு. அப்ப நீங்க கேட்கறோம், இப்படி நொந்துட்டே இருக்கு அப்படின்னு நீங்களும் புரிந்து கொள்றதுக்கு முயற்சி பண்ணும்போது திருப்பி அப்புறம் கொஞ்ச நாள், ஆமா இவர் சொல்ற மாதிரி இது செய்து பார்க்கும் போது இது இயங்குத, சரியா வேலை பார்க்குத, அப்ப ஏற்றுக்கொள்ளலாமே. அப்ப என் கண்களுக்கும் அவர் கண்ணுக்கும், உங்க கண்ணுக்கு இவர் கண்ணுக்கு, இவர் கண்ணுக்கு, எல்லாத்துக்கும் அது உடன்படக்கூடிய ஒரு உண்மையாக இருக்கின்றது. உடன்படக்கூடிய, ஏற்றுக்கொள்ளக்கூடிய அக்ரிபம், அந்த ஃபங்க்ஷனிங் கான்செப்ட், அந்த ஃபங்க்ஷன், அந்த பாத்தீங்கன்னா அந்த ப்ராசஸ்ட் ஆபரேஷனல் கண்டிஷன் வந்து
எல்லாருக்கும் உடன்படக்கூடியதாக இருக்கு. அப்ப அந்த இயல்பை நான் ஏன் ஏற்றுக்கொள்ளக்கூடாது, எல்லாரும் ஏற்றுக்கொள்ளாம. அப்ப இது கேட்டா இதுதான் சயின்ஸ், இன்னைக்கு இதுதான் நம்ம சயின்ஸாக. இப்ப நம்மளுடைய கருத்தும் அதுதான், அதுல இருந்து நம்ம மாறுபடவே இல்லை. திருவுருவம் அப்படின்ற ஒரு கருத்தை நம்ம கொண்டு வரும்பொழுது, ஒரு மனிதனை அவன் ஒரு உருவத்தை உள்வாங்கக்கூடிய அந்த உருவம் அவனை என்ன செய்யணும்னா, இன்னொரு அறிவுக்கு அவனை மெல்ல உயர்த்தக்கூடிய ஆற்றலை நமக்கு தரணும். அது மட்டும் இல்லாம அவனை இன்னொரு என்னன்னா, அந்த நான் சொன்ன மாதிரி இயங்கு சக்தியை, அந்த உருவத்தின் வழியே அவனுடைய இயங்கு சக்தியை பன்மடங்கு மாற்றி அமைக்கக்கூடிய சக்தியும் அவனுக்கு தரணும். இதுதான் ரொம்ப முக்கியம். இப்ப நம்ம சொல்றது ஏதோ ஒரு உருவம் எடுத்துக்கே அப்படின்னு நான் சொல்றேன், இந்த ஃபோர்ஸ் புரிஞ்சு கொள்றதுக்கு வந்து நீங்க பாய்க்க வேண்டியது ஏ ஈக்குவல்ஸ் டு இஏபிசி அப்படின்னு சொல்லி கொடுத்தவன். நீங்க பாப்பீங்க, இது ஒண்ணும் இல்லை, அடிப்படை இல்லை, நீங்க ஏதோ உங்க கற்பனைக்கு சொல்றீங்க. இது கற்பனை தள்ளிடலாமா இல்லையா? அப்போ உருவம், இந்த துரு உருவியல் சிந்தனை எப்படி இருக்கு அப்படின்னா, கற்பனைனா கற்பனைன்னு தள்ளிடலாம், உண்மைனா இயற்கைக்கு உண்மைன்னு ஏற்றுக்கொண்டா அதை செயல்படுத்தலாம். மீண்டும் மீண்டும் நாம் அதை என்ன செய்யலாம், நம்மளுடைய உணர்வுகளில் கொண்டு வந்து அதனை இன்னும் நம்மளால வளப்படுத்திக் கொள்ள முடியும், மேம்படுத்தி கொள்ள முடியும், அறிவை துளக்க முடியும். இது செய்ய வைக்கணும். நாம உருவாக்கக்கூடிய ஒரு திருவுருவம் ஒரு கண்மூடித்தனமாக இருந்தா அதை என்ன செய்யலாம், தள்ளி வச்சிடலாம். இது முடியாது. இல்ல உங்களுக்கு ஏற்புடையதா இருந்தா நீங்க எடுத்துக்கொள்ளுங்க, எனக்கு அது ஏற்புடையதா அப்படின்னு அண்ணா அதனுடைய இயல்புகளை புரிந்து கொள்வது உண்டு. இரண்டு, ஒரு திருவுருவியல்ல இந்த சிந்தனையில ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஃபங்க்ஷனல், நான் சொன்னல முதல்ல அந்த ஃபங்க்ஷனல் இல்லைன்னா அந்த ஆப்ரேஷன் ஆஃப் எனி ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இயங்கு சக்தியை திறம்பட நமக்கு விளக்கக்கூடிய அந்த சக்தியை நமக்கு தரணும். எது அது தருதோ, ஒரு விஷயத்தை புரிந்து கொள்றதுக்கு மென்மேலும் அதை நம்மளை வளர்ப்பதற்கு நமக்கு எது வழி செய்தோ அதை நாம் உள்வாங்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய ஃபார்முலாஸ் இன்னைக்கு உலகத்துல இருக்கு. இந்த ஒவ்வொரு ஃபார்முலாஸும் வந்து நிறைய பேர் உருவாக்கி வச்சிருக்காங்க. அதை உருவாக்கி வச்சு நீங்க பார்க்கலாம் ஒவ்வொரு நிலையில அதனுடைய பயன்பாடு எங்கேயோ கொண்டு போயிட்டு இருக்கு மனிதன். சரியா? இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு மேத்தமெட்டிக்கலோ இல்லை ஃபிசிக்ஸ் வல்லியோ இல்லை அப்படியே நிறைய உருவாக்கப்பட்டு அங்கே அப்படியே இருக்கு. அது அப்படியே மேலே உள்வாங்கி போகிறதுக்கு நமக்கு அந்த வழிவகைகளை செய்து கொண்டே இருக்கின்றது. அப்போது இது ஒன்று. இப்போ இன்னொரு கேள்வி, இது எப்படி உண்மையை விளக்குது அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா அதனால தான் இப்போ நியூட்டனுக்கு எப்படி அந்த உண்மை தெரிய வந்ததுன்னா, அவருடைய உள்ளார்ந்த முறையில் அவர் அந்த உள்குவார் உள்ளத்துள்ளே அவ்வுருவாய் அருளாக அது தோன்றி, அருளாக தோன்றி என்னை காண செய்யுது. அப்ப நான் பார்க்கின்றேன், அந்த பார்த்த உண்மை நான் சொல்லும் பொழுது மற்றவர்களுக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய உண்மையாக இருக்கின்றது. அப்ப நான் பார்க்கிறேன், உண்மைதான். இந்த மாதிரி பார்க்கும் பொழுது என்னுடைய அறிவு இன்னும் சிறப்பாக இயங்குது, இன்னும் அழகாக தெளிவாக இன்னும் முறையாக ஒரு மனிதனை இயக்கக்கூடிய சக்தி எனக்கு தருகின்றது அப்படின்றத எனக்கு தெரியுது. அப்போ இங்க என்ன செய்யுதுன்னா, நம்மளுடைய பாரம்பரியம் வந்து ஒரு அற்புதமான மாறுபட்ட ஒரு சிந்தனையை நமக்கு கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, ஒன்று அப்படின்ற இறைத்தன்மை, இறைவன் இயங்குகின்ற அந்த நிலை, நம்ம இயக்குகின்ற நிலைகளை புரிந்து கொண்டாலும் வடிவங்களை நாம் வந்து புறந்தல்லாமல் அந்த வடிவங்களை எப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏற்புடையதாக மாற்றக்கூடிய வல்லமையை நமக்கு தரும். அப்ப நாம சிந்திக்கப்பட வேண்டியதெல்லாம் இப்ப என்ன அப்படின்னு சொன்னா, எதற்காக நம்மளுடைய தெய்வங்களை அவ்வாறு அமைத்தனர் அப்படின்றது தான் நம்மளுடைய சிந்தனை போக வேண்டும். அப்போ அதுல உண்மை கூறுகள் எப்படி இருக்கின்றது, அது எப்படி செயலுக்கு கொண்டு வரப்படுது, அது உண்மையில இயற்கைக்கு எதிரானதா இல்லை இயற்கைக்கு உடன்படக்கூடியதா, இல்லை ஒரு மனிதனை அது வந்து எப்படி மாற்றக்கூடிய வல்லமை உண்டு. அப்போ அருளாளர்கள் முதல்ல நீங்க பாருங்க, இதுல ரொம்ப முக்கியமான ரெண்டு விஷயம் இருக்கு. ஒரு ஆழமான ஒரு உண்மையை கண்டவர்கள் உள்ளத்துல அது என்ன செய்யுது, அவர் மட்டும் பார்க்கின்ற அந்த தன்மையை கொடுக்கல, மற்றவர்களையும் அது பார்க்க செய்கின்ற அந்த வல்லமையை அது தருகின்றது. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு என்ன பண்றாங்க, இன்னைக்கு உள்ள
இந்த திருவுருவியல் சிந்தனையை மறுப்பவர்களுடைய இன்னொரு பெரிய நோக்கம் என்னன்னா, இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு ஒரு தள்ளும் பொழுது இதுல ஒரு பெரிய கமர்ஷியல் திங்கிங் வந்து. இப்ப என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க சுயமா சிந்திக்க முடியுது. உங்க ஒவ்வொருத்தரும் வந்து நம்ம சொல்றோம், இந்த சிந்திக்கின்ற ஆற்றலை கொண்டவர்கள், நீங்க ஒவ்வொருத்தரும் அந்த மாதிரியான வல்லமை கொண்டவர்கள் அப்படின்னு சொன்னோம்னா, இங்க என்ன சிக்கல் ஆகுதுன்னா, நான் நினைப்பது நடக்காது. அப்போ நான் என்ன செய்யணும், உங்களை சிந்திக்க விடாம தடுக்கணும், அவ்வளவுதான். இப்ப ஒரு சிந்தனை என்பது என்னன்னா பாருங்க, நியூட்டன் ஃபார்முலாவை பயன்படுத்தும் போது அத்தனை பேரும் பார்க்க முடியும். நான் அந்த ஃபார்முலாவை காட்டலன்னு வச்சுக்கோங்க, எனக்கு மட்டும் அந்த ஃபார்முலா தெரிஞ்சது அப்படின்னு சொல்லி நான் வைத்துக்கொண்டு இதையே இப்படிதான் பயன்படுத்தலாம் அப்படின்னு அந்த ஃபார்முலா நான் அறவே சொல்லி கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, என்ன நடக்கும், எல்லாரும் என்னையே தான் பின்பற்றுவாங்க. இன்னைக்கு என்ன பண்றாருன்னா, அந்த மாதிரி ஒரு ஃபார்முலாவை பிடிச்சி வச்சுக்கிறாங்க, பிடிச்சி வச்சுட்டு நான் தான் உங்களுக்கு வழிகாட்ட முடியும், அதை சொல்லி கொடுக்கலாம், காட்டிடலாம். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் அது இயல்பு, முடியும், முடியக்கூடிய ஒரு உண்மை. ஆனா அதை பிடித்து வச்சுக்கிட்டு இது எனக்கு மட்டும்தான் அப்படின்னும் பொழுது மற்றவர்களால பார்க்க முடியும். அப்ப மற்றவர்களால பார்க்க முடியலன்னா என்ன ஆகும், இந்த கல் கலாச்சாரம் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, ஒரு அடிமை கலாச்சாரமாக வளரும். அப்போ இவர் சொல்றாரா, எல்லாரும் ஏற்றுக்கொள்ற அந்த பண்பாடு. அடுத்தது அறிவு சிறைப்படுத்தப்படும். இயல்பிலேயே பாருங்க, உண்மை என்பது, இறை என்பது எல்லா நிலைகளிலும் எல்லா இடத்துலயும் இருக்கும் பொழுது, அதனாலதான் சொல்லுவாங்க, உள்ளம் பெருங்கோவில் உன்னுடம்பாளையம். உள்ளத்துல ஒவ்வொரு உள்ளத்திலையும் உண்மை வெளிப்படக்கூடியது. அங்க இறைத்தன்மை இருக்கும் பொழுது அது வெளிப்படும், அந்த ஆற்றல் இருக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உடையவர்களாக இருக்கும் பொழுது அது வந்து உனக்கு சாத்தியப்படாது அப்படின்னு சொல்றது எந்த வகையிலையும் நியாயம் கிடையாது. இப்ப இங்க என்ன பண்றாங்க, இந்த நம்பிக்கையின் பேர்ல ஒவ்வொரு மனிதனையும் சிந்திக்க விடாம அவங்களுடைய உணர்வு நிலைப்பாடுகளை கீழிறக்கம் செய்கின்றார். அப்போ திருவுருவியல் ஏன் மிகவும் முக்கியம் அப்படின்னும் பொழுது, முதல்ல ஒவ்வொரு உயிரோட இயல்புக்கு நாம மதிப்பு கொடுக்கணும். அந்த மதிப்பை புரிந்து கொண்டு அந்த உயிரை வளர்ப்பதில் நம் ஆர்வம் காட்டணும். அவர்களுக்கு இப்ப ஒரு குழந்தைக்கு வந்து இவ்வளவுதான் புரிந்திருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு ஆசிரியர் என்ன செய்யறார், அந்த குழந்தைக்கு சில உருவங்களை காட்டி சில அறிவை கொடுத்து, இது பாருமா இது இப்படி அப்படின்னு சொல்லி ஒரு நிலையை கொண்டு வராங்க. அப்போ இப்போ முதல்ல ஒரு நியூட்டனுடைய கிராவிட்டி எப்படி புரிஞ்சுக்கலாம்னோ அப்படின்னு சொல்லும் பொழுது, ஒரு குழந்தைக்கு இந்த பாரு அப்படி வீசுனா அது பாரு அப்படியே இழுக்குது, அது கீழே வந்து விழுந்துருச்சு, ஏன் மேலே போகல அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுக்கணும். அப்ப அந்த குழந்தை அதை கண்ணால பார்த்து, ஆமா இது உண்மை, ஏதோ ஒரு விஷயம் நடக்குது, பூமி தான் இழுக்குது அப்படின்னு. அப்ப ஒரு நிலையில பூமி இழுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு கருத்தை அவங்க முதல்ல உள்வாங்கிறாங்க. அப்புறம் மேல போக போக இல்ல இல்ல அது இல்ல அப்படின்ற மாதிரி இன்னொரு கருத்து, ஏன்னா அந்த பூமியும் இழுக்குன்றது, அதே வேளையில அந்த இழுக்கப்படுற அந்த கல்லும், நான் வீசுற கல்லோ ஒரு பொருளோ அதை சேர்த்து அந்த பூமி இழுக்குது அப்படின்னு. அது புரியல, எனக்கு புரியலையே, எனக்கு சரியா வரல. அதுக்கும் மேல போகும்போது, இல்ல இது ரெண்டுமே கிடையாது, இங்க பாத்தீங்கன்னா நீங்க பார்க்கக்கூடிய இந்த ஸ்பேஸ், இந்த ஆகாயமே ஒரு வளைவுடையது, வளைஞ்சிருக்கு, தூக்கி போட்டீங்கன்னா அப்படியே வளைஞ்சு அதை கீழே தள்ளிவிடும். புரியல, புரியல. அப்போ இந்த அளவுக்கு அந்த அறிவை வளர்ப்பது, இந்த அறிவுக்கு அந்த அறிவை வளர்ப்பது. அப்போ ஒவ்வொரு நிலையிலையும் அந்த குழந்தையினுடைய வளர்ச்சி எப்படி வருகின்றதோ, அந்த அறிவினுடைய உண்மையை நம்ம வந்து வளர்க்கின்ற அந்த பண்பாடை நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார்கள். இதுல ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னன்னா, காண செய்வது, இதை மட்டும் நம்ம விட்டுறக்கூடாது. அப்ப உருவம் வேணாம்னா காணவே முடியாது, பார்க்கலன்னா என்ன நடக்கும், அவனை வந்து என்ன ஆகிட்டோம், என்ன ஆகிட்டோம்னா குருடன் ஆகிட்டோம். ஒரு குருடனை பேச கண்ணை மூடிட்டு ஒரு உருவம் இல்லாதவனாக அப்படியே ஒரு உருவம் இல்லைன்னா கண்ணை மூடி, எனக்கு உருவம் தெரியல, உருவம் தெரியல, நீங்க என்ன சொல்றீங்களோ நான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு குருடனாக்கி, அப்போ அவங்களுக்கு உருவத்தை காட்டாமலேயே நீ இப்படித்தான் நான் இப்படித்தான் அப்படித்தானே ஓ அப்படியே இழுத்துக்கிட்டு போறோம். இப்போ என்னெல்லாம் காட்டுறாங்களோ அவங்க பார்க்க முடியாம ஒரு குருடனை மாற்றி அவனை செயல்பட முடியாம அவங்க போயிட்டே இருக்கு. இப்போ இந்த இந்த விளைவு தான் அவங்களை வந்து ஒரு பெரிய விளைவாக கொண்டு வருது. அதனாலதான் திருவுருவியல் சிந்தனை வந்து ரொம்ப மிக மிக அடிப்படையான நம்மளுடைய வாழ்க்கையில வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்போ நாம திருவுருவியலை பத்தி இன்னும் ஆழமா பார்க்க போறோம்,
அப்ப இந்த ஆழத்தை வந்து நம்மளுடைய முன்னோர்கள் எப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்றதுதான் இன்னும் நுட்பமானது. இப்போ இந்த நுட்பத்தினுடைய இன்னொரு பெரிய நிலைப்பாடு தான் நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னு சொன்னா, பாருங்க, ஏகன் அநேகன் இறைவன் அடிவார்கள், ஆறுவர் உருகுவார் உள்ளத்துள்ளே அவ்வருவாய் நிற்கின்ற அருளும் தோன்றும் அப்படின்னு திருநாவுக்கரசர் சொல்றாரு. மாணிக்க வாசகர் வந்து அதை ஏகன் அநேகன் இறைவன் அடி அப்படின்னு ஒரு நிலையை சொல்றாரு. அடுத்தது பாத்தீங்கன்னா திருமூலர் சொல்றாரு, எவ்வாறு காண்பான் அறிவு தனக்கு தமக்கில்லை அவ்வாறு அருள் செய்வான் ஆதி அரண்டானும். அப்ப நீ எந்த மாதிரி அந்த ஒரு ஒரு புரிந்துணர்வை நான் புரிந்து கொள்றேனோ அதற்கேற்ப அந்த அறிவும் துளங்கும் அப்படின்னு. எவ்வுருவில் யார் ஒருவர் உள்குவார் உள்ளத்துள்ளே அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அப்படியே நிறைய இந்த பாடல்கள் எல்லாமே அவங்க எவ்வளவு நுட்பமா யோசித்து இருக்காங்க, எவ்வளவு ஆழமாக புரிந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்றத அதுல நாம பார்க்கணும். அப்போ இந்த அடிப்படையில தான் நம்மளுடைய பாரம்பரியம் உருவாகி இருக்கின்றது. அப்ப இந்த உணர்வை உள்வாங்கிய பின்பு நாம் என்ன செய்யறோம், தமிழர் சமயம் தான் அப்படி என்ன அப்படின்னு நம்ம கேட்கும் பொழுது இதுல கொஞ்சம் ஒரு ஒரு ஆழமான ஒரு விஷயமும் இருக்கு.